வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஆனால் ரொம்ப சத்துமிக்க ஒரு ரெசிபி தாங்க. நம்ம செவ்வாழை பழத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்குவாஷ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா டக்குன்னு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்படி ஒரு பழம் சாப்பிட்றோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடச்சிரும். ஏன் அந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பழத்துலேயே நேச்சுரலாகவே மூணு வகையான சுகர்ஸ் இருக்குது, அதாவது சூக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். மூணு வகையான சுகர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வகையான வாழைப்பழத்துலேயுமே இருக்குது. அதே குறிப்பாக இந்த செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டினும் ஜாஸ்தியாக இருக்குதுங்க, விட்டமின் சியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல கனிஞ்ச செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பு ரொம்ப கூடுதலாகவே இருக்குங்க. செவ்வாழையில் வந்துங்க உயர்தர பொட்டாசியம் இருக்குது. இது அடிக்கடிக்க எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சிறுநீரகக்கல் அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அது ஏற்படாமல் தடுக்குது. செவ்வாழையில் பார்த்திங்கன்னா 50% நார்ச்சத்து இருக்குதுங்க, நல்ல ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக இருக்குது. இந்த செவ்வாழை நம்ம அடிக்கடிக்க எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் தடுக்குதுங்க. ஆண்மை குறைபாடு ஏதாவது இருந்தால் கூட அடிக்கடிக்க அவங்க வந்து செவ்வாழை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் தீந்துருங்க. இந்த மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாழை வந்து சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க. கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிச்ச உடனேயே டெய்லியுமே நம்ம வந்து செவ்வாழை பழத்தை வந்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பார்வையோட திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொறி சிரங்கு தோளில் வெடிப்பு அந்த மாதிரி சர்ம பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா செவ்வாழை வந்து அதுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கிங்க இந்த செவ்வாழை பழத்தை வச்சு செய்ய போகிற ரெசிபிக்கு நம்ம அடுப்பெல்லாம் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. இந்த ரெசிபியை நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த செவ்வாழை பழம் வந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க, எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட நன்மைகள் நிறைஞ்ச இந்த செவ்வாழை பழத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டேங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செவ்வாழை பழ ஸ்குவாஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. நல்ல கனிஞ்ச பழமாக பார்த்து ஒரு மூணு செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. கூட வந்து நெய் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் வந்துங்க ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மூணு செவ்வாழை பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா கரண்டி யூஸ் பண்ணியோ இல்லைன்னா நம்ம கையை உபயோகப்படுத்தியோ நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அமுத்துனீங்கனாலும் சரி, இல்லைனா ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கையிலேயே நல்லா இந்த பழத்தை வந்து இப்படி மசிச்சு விட்டுறலாங்க. அது நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா அந்த பழத்து கூட கலந்து விட்டுருங்க. அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேன் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ சேர்த்திடலாம். தேன் கரும்பு சர்க்கரை எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நன்மை தரக்கூடியதுங்க. நெய்யும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பனங்கள் கண்டு பொடி பண்ணி அதை கூட சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான செவ்வாழை பழ ஸ்குவாஷ் வந்து தயாராகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இந்த பழம் வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி தோலெல்லாம் கருத்து ரொம்ப கணிஞ்சு போச்சுன்னா நம்ம யாருமே அதை வந்து விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி கணிஞ்ச பழத்தில் தான் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பல நன்மைகள் அளிக்கக்கூடிய இந்த கணிஞ்ச பழத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.